எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த நான் இத்தனை நாளாக வீடியோ போடாத காரணம் என்ன, இத்தனை நாள் நான் நிறையா ஆன்லைன் ஜாப் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இல்லை, எல்லாமே ஸ்கேமாக தான் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கூகுள் அட்சன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது கூகுள் அட்சன்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஏர்னிங் கண்டிப்பாக வரும், ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும், ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்னிங் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து எடுத்து ஏர்ன் பண்ண முடியாது. மற்ற சைட் மற்ற ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து ஏர்ன் பண்ணலாம் எடுத்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கூகுள் அட்சன்ஸ் பொறுத்த அளவுக்கு அப்படி கிடையாது, எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஓனாக வெப்சைட் போட்டு ரன் பண்ணுறோம், அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். கூகுள் அட்சன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஏர் நெட்ஒர்க் இருக்குது. அந்த ஏர் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தரது கூகுள் அட்சன்ஸ். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்னு ஓனாக போட்டு ரன் பண்ணணும். இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதாவது பிளாகு பிளாக் ஸ்பாட்டு மற்ற மாதிரி எந்த வெப்சைட் போட்டாலுமே வந்து ஃப்ரீ வெப்சைட் போட்டால் கூட அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அப்ரூவல் கொடுக்கல. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து பிளாக் ஸ்பாட்டை போட்டு நாலு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்து பேர்லேயும் அக்கௌண்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்களே கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இப்போ தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லிடலாம், ஆன்லைனில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி எல்லாத்திட்ட சொல்லி கிளிக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அவங்க யாரும் அவங்களே கிளிக் பண்ண ஆரம்பிக்கங்காட்டி தான் யார் வெப்சைட் பக்காவாக ரெடி பண்ணி ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே தராங்க, அதாவது பக்காவாக வெப்சைட் டெவலப் பண்ணவங்களுக்கு மட்டுமே வந்து தர்றாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் வெப்சைட் ரன் ஆகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வந்து 80% சைட் ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணுவீங்க, இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒரு டாப் வெப்சைட்ஸே உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இது ஒரு ஆடு, யூ நீட் நியூஸ் நோ நாட் நோ நியூஸ் பேப்பர். இது ஒரு ஆடு, அட்லீஸ்ட் ஒரு வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ஆடாவது இருக்கும் பார்த்தீங்க. டாப்பில் இது ஒரு ஆடு, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட் ஓப்பன் ஆகுது. இதுக்கு பேர் தான் கூகுள் ஆடு. இப்போ நீங்கள் மேலே கர்சர் அந்த ஆட் சாய்ஸுங்க வரக்கு மேலே கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து google.com அப்படின்னு கீழே கார்னரில் காமிக்கும் பார்த்தீங்களா. இது கூகுள் ஆடு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக கூகுள் ஆட் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எந்த வெப்சைட்டுமே நம்ம எடுத்ததையும் வந்து டெவலப் ஆகிடாது, நம்ம டெய்லி வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்டேட்ஸ் மீன்ஸ் நம்ம இப்போ ஹெல்த் சம்மந்தம் வெப்சைட் ஆரம்பிக்கிறோமா, அது வந்து டெய்லி வந்து ஹெல்த் சம்மந்தம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தமாக இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட் நியூஸும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நிறையா பேர் நினைக்கிற மாதிரி ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறது ஈஸியெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்காங்க நம்ம தமிழ்நாடு என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஆன்லைன் ஜாப்னால் சும்மா அக்கௌண்ட்டாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அப்படி வந்து ஏர்னிங் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போகிறீங்க, அங்கே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண சம்பளம் தர்றாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இது என்ன, நீங்கள் தான் ஓனர், உங்கள் வெப்சைட் தான் உங்கள் கம்பெனி. உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டுமே வந்து கெயின் பண்ண முடியும். சும்மா வந்து நீங்கள் சும்மா ஆன்லைன் ஜாப்னா ஆன்லைன் ஜாப்னா தன்னை போலவெல்லாம் அமௌண்ட் வராது. நீங்கள் கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். மற்ற எந்த ஜாப்பில் இல்லாத அளவுக்கு இதில் அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம், கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். என்னென்னா நம்ம ஃபுல்லாக கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம கண்டென்ட் ஓனாக க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை, நம்மளுக்கு எல்லா கண்டென்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் நம்ம டெய்லி இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க, தினத்தந்தி பார்க்குறீங்க, தினகரன் பார்க்குறீங்க, தினமலர் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயுமே ஒரே நியூஸ் தான். ஆனால் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து கிரிக்கெட்டே நடக்குன்னு வைங்க, இன்றைக்கி டெல்லிக்கு சென்னைக்கு நடக்குதா, அது வந்து இப்போ தினமலரில் போட்டமா எழுதுனதே வேறு மேட்சோ இல்லை தினகரன் எழுதுனதுக்கு வேறு மேட்சோ இல்லை தினத்தந்தி எழுதுனதுக்கு வேறு மேட்சோ நடக்க போகல, அதே மேட்ச் தான் நடக்க போகுது. அதையே தான் இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. அதே தான் நாமளும் பண்ண போகிறோம். எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா நெட்லேயே கிடைக்கும். ஜஸ்ட் நெட்டில் இருக்கிற நியூஸை படித்து பார்க்குறோம், படித்து பாட நம்ம ஸ்டைல் எழுதுகிறோம். ஒரு ஹெல்த் டிப்ஸ் எழுதுகிறோமா, அந்த ஹெல்த் டிப்ஸ் வந்து இன்னொன்று. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு இப்போ வெயிட் லாஸ் டிப்ஸ் வேணும் வைங்க, நேச்சுரல் வெயிட் லாஸ் டிப்ஸ்னு வேணும் வைங்க.
பாருங்க இங்கே நேச்சுரல் வெயிட் லாஸ் டிப்ஸ் போய்க்கிறோம். இப்போ போய் ரெண்டு மூணு வெப்சைட்டை பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுள் ஆட், ஆட்ஸ் பை கூகுள்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது கூகுள் ஆட், ஆட்ஸ் பை கூகுள்னு போட்டதால கூகுள் ஆடு, இதுவும் கூகுள் ஆடு. இவங்க சுற்றி இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் ரன் ஆகுது பார்த்தீங்களா. இவங்க ஜஸ்ட் இவ்வளவு தான் வந்து இவங்க வந்து இதுதான் வந்து மெயின் கண்டென்ட்டே, இவ்வளோ தான் எழுதிக்கிறாங்க. நேச்சுரல் வெயிட் லாஸ் டிப்ஸ், ஆயுர்வேதா வெயிட் லாஸ் டிப்ஸ்னு சொல்லி எழுதிக்கிறாங்க. நான் உங்களுக்கு இங்கே சுற்றி இருக்கிற ஏடை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஏடு பார்த்தீங்க, இது ஏடு ஆட்ஸ் பை கூகுள்னு தான். இது ஏடு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இது ஏடு, அப்புறம் இது கூட ஏடு, அப்புறம் பார்த்தீங்க இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்காக தான் ரன் ஆகுது. உங்களுக்கு வெப்சைட்ஸே பூரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்காக தான் ரன் ஆகுது. இப்போ ஜஸ்ட் நம்ம இங்கே இருக்கிற நியூஸை படித்து பார்க்குறோம், இங்கே கொடுத்துருக்குற ஆர்டிக்கலை படித்து பார்க்குறோம். நம்ம நம்மளுக்கு நம்ம ஸ்டைலில் நம்மளுக்கு எப்படி வருதோ இதை இதை வந்து அவன் ஸ்டைலில் சொல்லியிருப்பான், அந்த வெப்சைட் ஒன்று அவன் ஸ்டைலில் சொல்லியிருப்பான், இதை வந்து நம்ம நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அவ்வளோதான். உங்களுக்கு வெப்சைட் ஆரம்பிக்கிறக்கோ இல்லை டிசைனிங்க்கோ மற்ற ட்ரைனிங்க்கோ எந்த அதிகமாக அமௌண்ட்டும் ஆக போகல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2000லேயே உங்களுக்கு நாங்கள் வெப்சைட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதாவது எப்படின்னா இந்தியா மார்ட் .com இருக்கல, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு எப்படி சொல்கிறது, இப்போ rd.com இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நேமில் நாங்கள் .com நேமில் உங்களுக்கு ஒரு சைட் ஒன்று வாங்கி போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு .com பார்த்தீங்கன்னா சைட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம், அதை நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் நீங்கள் எந்த மாதிரி கேட்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். அதில் உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ரைட் பண்ணுறது மட்டும்தான் இல்லை ரிஸ்க்கு, மற்றபடி உங்களுக்கு வெப் டிசைனிங் நாலேஜோ மற்ற எந்த நாலேஜோ தேவையில்லை. உங்களுக்கு பேசிக் HTML நாலேஜ் இந்த மாதிரி எந்த நாலேஜுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எல்லா டூலுமே நாங்கள் அதிலே போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு அதிலேயே போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன் பண்ணுறது, இமேஜ் அலைன் பண்ணுறது, இமேஜ் அப்லோட் பண்ணுறது, எல்லா டூலுமே நாங்களே போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணுற மாதிரி நாங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு குழந்தை கூட போஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இதில் மெயின் மேட்ரு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் கிராமர் மிஸ் ஆகாமல் எழுதணும், அதுதான் இதில் மெயின் மேட்ரு. இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி போஸ்ட் பண்ணதோ நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எவ்வளவு ஈஸியாக நான் முதல்ல சொல்லிட்டு எவ்வளவு ஈஸியாக பண்ண முடியுமோ உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம். அதாவது நான் எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் போடுறப்ப நாங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஈஸியாக போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக போஸ்ட் பண்ண பண்ணிக்கணும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு இதில் முக்கியமான மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆர்டிகல்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் எழுதணும், கொஞ்சம் கிராமர் மிஸ் ஆகாமல் எழுதணும், அவ்வளோதான். இதில் எழுதுறது மட்டும்தான் மேட்ரு, நீங்கள் ஜஸ்ட் நோட் பேடில் டைப் பண்ணுற மாதிரி தான். மற்றபடி இப்போ டிசைனிங் நாலேஜ் மற்ற மாதிரி நாலேஜெலாம் உங்களுக்கு அதிகமாக தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஒரு நெட் கனெக்ஷன் சிஸ்டம் இருந்தால் போதும். இப்போ உங்கள் நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க. நீங்கள் வந்து என் டிப்ஸ் நான் கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் எடுத்த நீங்கள் ஆரம்பித்த உடனே ஏர்ன் பண்ண முடியாது, அதாவது ஆரம்பித்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஏர்ன் பண்ண கஷ்டம். நம்மளுக்கு வந்து வெப்சைட் டிராஃபிக் ஆகிறக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூணு மாதம் ஆயிரும், ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நல்ல ஏர்னிங்கே பார்க்க முடியும். அது மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு ரெண்டு அப்டேட் மூணு அப்டேட் கொடுத்தா போதும், நீங்கள் ஒரு டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி வரும். என் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9486854880. அப்புறம் என் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா p.shi@gmail.com. என்ன மொபைல் நம்பரு, நீங்கள் என்ன எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே பாய். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் டவுட் கிளியர் பண்ணேன். ஆனால் நான் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுறத பார்க்கறதுக்கு லேட் ஆகும். எனக்கு உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணி வைக்கிறேன்.